வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே ஒரு கிஃப்ட் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி நிற்பாங்க. நிறைய பேர் என்ன நினப்பாங்கன்னா, விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது கோமாதா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினப்பாங்க. இந்த விளக்கு கோமாதாலாம் வந்து யார் வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்குதோ அவங்களோட அம்மாவோட கிஃப்டாகவே வந்து அது எல்லாமே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்வாங்க. அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, கிரகப்பிரவேசம் நடந்த வீட்டில் சொன்னாங்க, இது வந்து யூனிக்காக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பொருள் எல்லாமே வெப்சைட்டில் இது ஒரு தனி கேட்டகரியாகவே இருக்குது. வால் ஹேங்கிங் அப்படின்றதில் டோர் நாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரியே இருக்குது. அதில் நிறைய வெரைட்டியை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். புதுசாக வர்றதையும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். வெப்சைட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்து ஆர்டர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது. வாங்க இப்போ நாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கலாம். ஒரு வீடோட என்ட்ரன்ஸ் தான் வந்து அந்த வீடோட கம்பீரத்தையே காட்டும் அப்படின்னுவோம். இப்போ நிறைய பேர் காலிங் பெல்லு அதெல்லாம் விட இந்த டோர் நாக்கர் ரொம்பவே விரும்புகிறாங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலை நோக்கி நாம் திரும்ப பயணப்பட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றது இங்கே வரக்கூடிய கஸ்டமர்களோட ஆர்வத்தை பார்த்து நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொருளான இந்த டோர் நாக்கரை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த டோர் நாக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதை வந்து அழகாக டோரில் நம்ம டோரோட அளவுக்கேற்றாப்புலையும் நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். காலிங் பெல்லுக்கு பதிலாக இதை வந்து ஜஸ்ட் இப்படி வந்து நாக் பண்ணலாம். இந்த டேபிளில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதை அடித்து காட்ட முடியல, நல்லா சவுண்டு வரும் இதில். ஸோ இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது சிங்கம், பெரிய சிங்கம் அமைப்பில் இருக்கக்கூடிய டோர் நாக்கர் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ரெண்டு சைடு ரெண்டு வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக அது கம்பீரமாக நிற்கும். நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம டோரில் இது வந்து இருக்கும்போது இது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றது. அது மாதிரி புத்தா வந்து நிறைய பேர் ரொம்ப அமைதியை விரும்புகிறவங்க புத்தாவோட ஃபேஸ் எங்கே பார்த்தாலும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் டோர் நாக்கர்லேயே இதை வந்து அழகாக நீங்கள் செட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வீட்டு அளவில் மாற்று அளவு மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி மான் டோர் நாக்கர் இது. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கிறது இந்த டோர் நாக்கர். இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து மூணு பக்கமும் நம்ம ஸ்க்ரூ போட்டிருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது எலிஃபெண்ட்டோட ஃபேஸு. அதையுமே கொஞ்சம் டிசைனாக வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இந்த ரெண்டு ஹோலில் வந்து நம்ம அழகாக ரெண்டு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிசைனாக இருக்குது, டிசைன் ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம டோரில் மாட்டும் போது இன்னுமே அழகாக இருக்கும். மாதிரி இது வந்து குதிரை ஹார்ஸோட ஃபேஸை வந்து டோர் நாக்கராக கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களோட ராசி அனிமலை கூட வந்து அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. இது சிங்கத்திலேயே வந்து சின்னதாக இருக்கக்கூடியது, ரெண்டாவது சைஸ் இது. அதில் இன்னும் அதை விட சின்னதெல்லாம் இருக்குது. அதை விட சின்ன டோர் நாக்கர் இது. அது மாதிரி இதுவுமே அதை விட குட்டி, ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது எலிஃபெண்ட்டோட ஃபேஸு. எலிஃபெண்ட்டோட ஃபேஸை வந்து டோர் நாக்கராக இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த டோர் நாக்கர் பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான பதிவு தான், வித்தியாசமான பொருட்கள் தான். இந்த மாதிரி புதுசு புதுசாக வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.